ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் அவைலபிளாக இருக்கிற ஆன்டிக் கொலுசு கலெக்ஷன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆன்டிக் கொலுசு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கொலுசு அண்ட் மெட்டி செக்ஷனில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆன்டிக் கொலுசில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கொலுசோட பியூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 92.5% வரும். நார்மல் கொலுசில் வந்து பார்த்தீங்கன்னா 80% தான் பியூரிட்டி இருக்கும் அப்படின்றது வந்து அந்த கடையிலே சொல்லியிருந்தாங்க. இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் மட்டும், அதாவது அந்த ஹூக்கு கிட்ட மட்டும் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு டிசைன் இருந்தது. நெக்ஸ்ட் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற கொலுசு வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து செயின் செயினா கனெக்ட் ஆகி வந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரியான கொலுசு எல்லாம் வந்து நீங்க அக்கேஷனல் வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கொலுசோட கிராம் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 26.420. இதுல வந்து கொலுசோட கிராம் வெயிட் பிளஸ் மேக்கிங் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா பர் கிராமுக்கு வந்து 25 ரூபாய் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு கிராமுக்கு வந்து 25 ரூபாய் இன்டூ வந்து எத்தனை கிராம் அந்த கொலுசோ அவ்வளவு வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் வரும். இந்த மாதிரியான ஸ்டோன் வச்ச கொலுசும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஸ்டோன் எல்லாம் வந்து பாக்குறதுக்கு அந்த லைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்தது. அக்கேஷனல் வேர் பண்ணும்போது ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்படின்றப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டெய்லி வேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கொலுசோட அந்த ஸ்டோனோட ஷைனிங் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் டிசைன்ல இருந்த கொலுசு இது வந்து ரொம்ப அழகா இருந்ததுங்க. நீங்க வேணும்னா இந்த மாதிரி ஒரு கொலுசு ஒன்று வாங்கி வச்சுட்டு அக்கேஷனல் வேர் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் கல்யாணம் அந்த மாதிரி போடுறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் காலில். இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கொலுசு வந்து எவ்வளவு கிராம் வெயிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 41 கிராம்ஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜும் வரும். நம்ம வந்து இந்த மாதிரி கொலுசுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சலங்க வச்ச மாதிரி இல்ல, சவுண்ட் வராது, ஜஸ்ட் நம்ம அழகுக்கு மட்டும் வேர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த கொலுசை வந்து நம்ம ரீசேல் பண்ணணும் அப்படின்னு போடுறப்போ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து உடைச்சிட்டு தான், அதாவது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கோ அவ்வளோ எடுத்துக்குவாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15% வேஸ்டேஜ்ல தான் எடுத்துக்குவாங்க. 30% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் எடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. இந்த கொலுசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிசைன் லீஃப் வந்து வர மாதிரி இருந்தது. பக்கத்துல இருக்க கொலுசு வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி கிரீன் கலர் ஸ்டோன் வச்சு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ல வர மாதிரி இருந்தது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்துல இருக்க கொலுசு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 36 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கலர்ஸ்ல வந்து அவைலபிளா இருந்தது. உங்களுக்கு நிறைய கலர்ஸ்ல வச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அந்த மெஜந்தா பிங்க் அந்த மாதிரி கலர்ல இருக்க மாதிரி இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு இந்த கொலுசை வந்து டெய்லி வேர் பண்ணணும், எனக்கு வந்து நிறைய சவுண்ட் இருக்கிற மாதிரியான கொலுசுலாம் வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இது வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஸ்டோனோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகதான் செய்யும். நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அதே அந்த ஒரு ஃப்ளவர் டிசைனில் வந்து சேம் அந்த ஸ்டோன் வச்ச மாதிரியான டிசைனில் வந்துருந்தது. அந்த ஒரு நார்மலான பேட்டர்னில் இருக்க மாதிரி இருந்தது. அதோட கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 39 கிராம்ஸில் இருந்தது. பக்கத்தில் இருக்கிற கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து ஒரு பால் பாலாக வந்து அந்த டிசைன்ஸ் வந்து அந்த முத்து முத்தா கோத்தா மாதிரி இருந்தது அதில் இருக்கிறது. அது உள்ள நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பால்ஸில் மட்டும் எனாமல் கொடுத்த மாதிரி கொடுத்து வச்சுருந்தாங்க. இந்த கொலுசோட கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 59 கிராம்ஸு. ஏன் அப்படின்னா இது வந்து வெயிட் நிறையவே இருந்தது. கொலுசில் வந்து அந்த பால்ஸ் கோத்தா மாதிரி இருந்ததால் வந்து ஆடட் வெயிட்டில் இருந்தது. ஸோ 60 கிராம்ஸ் கிட்ட இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கொலுசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஆன்டிக் செக்ஷனில் தான் வச்சுருந்தாங்க. இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மயில் டிசைனில் இருக்கிற மாதிரியே இருந்தது. பக்கத்துலேயே வந்து அந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கொலுசு ஒன்று வச்சுருந்தாங்க. அதோட கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளி ரேட் ப்ளஸ் அந்த கோல்டு பாலிஷ்க்கு வந்து எவ்வளோ ரேட் வருதோ அது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அப்படியே கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இருந்தது. நீங்கள் வந்து பாலிஷ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பாலிஷ் போட்டு போட்டு திரும்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பாலிஷ் போடுற ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசேல் பண்ணும்போது வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் வாங்குற அளவுக்கு எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு திரும்பவும் ரீசேல் பண்ணும்போது வராது, கண்டிப்பாக கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி வாங்கும்போது நீங்கள் வந்து அதை ரீசேல் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு மயில் கொலுசு இருக்கிற மாதிரியான டிசைன் வந்து பார்த்தேன். இதுவும் வந்து காலில் போட்டு பார்த்தப்போ ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலரில் இதே மாதிரி சேம் பேட்டர்ன், இது வந்து ப்ளூ அண்ட் க்ரீனில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி எல்லோ அண்ட் ப்ளூ பேட்டர்ன்லேயும் வந்து பார்த்தேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கொலுசோட கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 64.960 தான் இந்த கொலுசோட கிராம் வெயிட்டு. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.